வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சர்வைவர் தமிழ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கும் சர்வைவர் தமிழ் செப்டம்பர் 13th எபிசோடு டே 2 ஜீ தமிழ், அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். யாவரும் கேளீர் டே 2 ஃபஸ்ட்டு சேலஞ்சு ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சுது. இந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சு என்ன அப்படின்னா, காடர்கள் வேடர்கள்னு ரெண்டு டீமு. இந்த டீம் ஒன்று வந்து இப்போதைக்கு விக்ராந்த் தலைமையில் இருக்குது, இன்னொரு டீம் வந்து லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி தலைமையில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சு என்ன, சேலஞ்சு எதுக்காக, இந்த சேலஞ்சு ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல எதுக்காக இந்த சேலஞ்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த ரெண்டு டீமும் இந்த சேலஞ்சை பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீமுக்கு வந்து குட் ஐலாண்டு கிடைக்கும், இன்னொரு டீமுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிற கருவி கிடைக்கும். ஸோ இதில் எந்த டீம் வந்து குட் ஐலாண்டுக்கு போகிறாங்க? குட் ஐலாண்ட் அப்படின்னா அங்கே வந்து வாழைப்பழம் கிடைக்கும், இளநீர் இருக்கும், ப்ளஸ் வந்து பப்பாளி பழம் கிடைக்கும். பேட் ஐலாண்டு அப்படின்னா, பேட் ஐலாண்டுன்னு இல்லை, சுமாரான ஐலாண்டு, அதில் வந்து இந்த வாழைப்பழம் கிடைக்காது, இளநீ கிடைக்காது, பப்பாளி பழம் கிடைக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிற கருவி கிடைக்கும். ஸோ இதுக்காகத்தான் இந்த சேலஞ்சு பண்ண போகிறாங்க. என்ன சேலஞ்சு அப்படின்னா, 2 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு கப்பல் இருக்கும். இவங்க ரெண்டு டீமுக்கும் 2 தட்டு தரப்படும். 2 தட்டை கொண்டு போய் அந்த 1.5 கிலோமீட்டர் தாண்டி அந்த கப்பலில் போய் இவங்களுக்கு தேவையான கருவிகளை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள். அங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், ஃப்ரூட்ஸு, அரிசி, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க போய் அதை எடுத்துகிட்டு வரணும். கடலில் லாங் ஷாட்டில் காமிச்சாங்க, அதாவது அந்த கப்பல் வந்து 1.5-2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஸோ கடலில் வந்து 2 கிலோமீட்டர் நீந்தி போய் எடுத்தோடனே வாட்டர் சேலஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரியாமல் இருக்கும், பயங்கர பிரச்சனை. 2 கிலோமீட்டர் நீந்தி போய் கப்பலுக்கு போய் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வரணுங்கிறது மிக கஷ்டமான சேலஞ்சு. அதாவது தட்டுன்னா கயிற்றை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி பெரிய தட்டு. இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இவங்க போய் அந்த கப்பலில் போய் கப்பல் மேலே ஏறி அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து மணலில் வந்து ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த ரவுண்டில் வந்து அந்த தட்டை வச்சுட்டு அந்த மரத்திலான அந்த தட்டை வந்து அந்த ரவுண்டில் வச்சுட்டு பக்கத்தில் மணலில் வந்து அந்த மேப் இருக்குல்ல, அந்த குட் ஐலாண்டுக்கான மேப்பு ஒரு பக்கம் புதைச்சி வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து நெருப்பு வர வைக்கக்கூடிய அந்த கருவியை புதைச்சி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அதை தோண்டி எடுக்கணும். இதுதான் சேலஞ்சு, இதுதான் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து கடலில் வந்து நீந்தி போகணும், அலை பயங்கரமாக இருக்குது, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த கப்பலில் ஏறி எடுக்கணும். இதில் எப்படின்னா, நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும், நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதவங்க கூட தைரியமாக அந்த இந்த நம்ம போட்டியில் கலந்துக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்துடுவாங்க. அப்படி தான் ஆச்சு. பெசன் நகர் ரவி அந்த டீமோட சேர்ந்து அந்த தட்டில் படுத்துக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தட்டில் படுத்துக்கிட்டாரு. அவரையும் சேர்ந்து அந்த டீம் தள்ளிட்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க எப்படி இருந்திருக்கும். அவ்வளோ அலையில் கடலில் 1.5 கிலோமீட்டர் நீந்தி போகணும், இவரை இழுத்துட்டு போகணும், இவர் வேற ஏறி படுத்துக்கிட்டாரு. பயங்கரமாக இருந்தது அது. கோபோ சங்கர் பொண்ணு வந்து நீச்சல் தெரியாதுன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. அவங்க வந்து வேடர்கள் டீமு, அவங்க ஒதுங்கிட்டாங்க. இப்போ வந்து இது இந்த போட்டியோட சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, விக்ராந்த் ஐஸ்வர்யா விக்ராந்துங்கிறவர் வந்து அவர் வந்து காடர்கள் டீமோட இப்போதைக்கு கேப்டனாக இருக்கிறவர். வேடர்கள் டீமில் உள்ளவங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாங்கிறவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கும் தான் போட்டி. இப்போ ஏன்னா இந்த தட்டை எழுதிட்டு போகிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் நம்ம முன்னாடி போய் நீந்தி போய் மேலே போய் மேலே ஏறிடுவோம், கப்பலில் ஏறிடுவோன்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. பயங்கரமாக இருந்தது. அதில் வந்து ஐஸ்வர்யா சூப்பராக நீந்தி போய் முதல்ல போய் கப்பலில் ஏறிட்டாங்க அவங்க. அதாவது ஐஸ்வர்யாவோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, அவங்களோட அந்த முயற்சி, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது, நம்பவே முடியலை. அவங்க வந்து விக்ராந்தை லீட் பண்ணி விக்ராந்தெல்லாம் தாண்டி பயங்கரமாக நீந்தி போய் கப்பலில் கஷ்டப்பட்டு
பலமுறை முயன்று கீழே விழுந்து அவங்க ஏறிட்டாங்க. விக்ராந்தால் முடியாமல் அவர் வந்து ஹெல்ப்பு கேட்டு, அதாவது விக்ராந்த் ஆல்மோஸ்ட் மூழ்கிற மாதிரி போயிட்டார். அப்புறம் ஹெல்ப்பு கேட்டு மெடிக்கல் டீம் வந்து அவரை போட்டில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. ஸோ விக்ராந்த் கரைக்கு வந்துட்டார். அவர்கிட்ட வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பேசினார், என்ன விக்ராந்த் ஆர் யூ ஓகே, உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா, என்ன ஏதுன்னு கேட்டார். அவர் தண்ணி குடிச்சுக்கிட்டே சொன்னார், சார் இந்த மாதிரி எங்கள் டீமுக்காக நான் முன்னாடி போகிறேன்னு சொன்னேன் சார், கடைசியில் போய் என்னால் ஜெயிக்க முடியாது, எனக்கு குற்ற உணர்வாக இருக்குது, ஐ ஃபீல் கில்ட்டி, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து நல்லா தான் பண்ண, நீ அவ்வளோ தூரம் போனதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்து அவர் ஆறுதல் படுத்தினார். அதாவது எப்படி போகிறோமோ அதே மாதிரி திரும்பி வர்றது அப்படிங்கிறதும் ஒரு பிளான் இருக்குது. ஐஸ்வர்யா முதல்ல ஏறிட்டாங்க, அவங்க ஏறி பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த டீம்லேருந்து உமாபதி ராமையா அவரும் ஒரு வழியாக வந்து சேர்ந்து அவங்களும் மேலே ஏறிட்டாங்க. அவர் பாட்டுக்கு கடக்கடன்னு பொருள் எடுத்தார், ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணார். அதாவது ரோப்பை தூக்கி போட்டு அவங்களோட அந்த தட்டை வந்து கட்டிட்டார். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் நிறையா பொருட்களை கடகடன்னு எடுத்து வச்சுட்டார். இவங்களும் ட்ரை பண்ணாங்க, இவங்களால முடிஞ்சதை இவங்களும் இந்த டீமும் வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து இந்த பெசன்ட் ரவியெல்லாம் தட்டில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இவங்களும் வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு டீமுமே கரைக்கு வந்துட்டாங்க. தட்டில் வந்து அவங்களால என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு கரைக்கு வந்துட்டாங்க. அது கரைக்கு வந்தாலும் இமீடியட்டாக அது அந்த அவ்வளோ டயர்டு இருக்கும், அதாவது அவ்வளோ தூரம் நீச்சல் அடித்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு தரைக்கு வந்த உடனே அந்த ரவுண்டில் வந்து அந்த ரெண்டு தட்டையும் வச்சுட்டு இப்போ வந்து அந்த இதில் குழியில் வந்து இதை வச்சுருக்காங்க. அதாவது ஒன்று வந்து அந்த மேப்பு, நல்ல தீவுக்கான மேப்பு, குட் ஐலண்டோட மேப்பு, இன்னொன்று வந்து அந்த நெருப்பு பற்ற வைக்கிற கருவி. ஸோ இப்போ வந்து காடர்கள் டீம் வந்து ஒரு பக்கம் தேடுறாங்க, வேடர்கள் ஒரு பக்கம் தேடுறாங்க, எதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு நோண்டுறாங்க. விஜயலட்சுமி தான் வந்தோடனே கடகடன்னு நோண்டுறாங்க, இந்த பக்கம் நோண்டுறாங்க, மாற்றி இப்போ வந்து பிளேயர்ஸை மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு ரெண்டு பேராக சேர்ந்து பண்ணலான்னு அப்புறம் சான்ஸ் கொடுக்குறாங்க, தோண்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் அம்ஜத் கான், இதை பெசன்ட்ரகர் ரவி வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது நல்ல தீவு, குட் ஐலண்டு, அதாவது வேடர்கள் டீமில் குட் ஐலண்டுக்கான மேப்பு கிடச்சிருது. ஸோ அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் காடர்கள் டீமுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிற கருவி கிடைக்கிது. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. இனிமே இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, குட் ஐலண்டுனால் அங்கே வந்து இளநீ இருக்கும், ஆமாம் இளநீ இருக்கும், உண்மைதான், வாழைப்பழம் இருக்கும், உண்மைதான், பப்பாளி இருக்கும், அந்த மரங்கள்லாம் இருக்கும், அங்கே வந்து ஸ்டவ் இருக்கும், அடுப்பு இருக்கும், நெருப்பு இருக்கும் அப்படின்லாம் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பேட் ஐலண்டில், அது சுமாரான ஐலண்டில் வந்து இவங்க நெருப்பு பற்ற வைக்கிற கருவி கையில் இருக்குது அப்படிங்கிற ஒன்று தான் இருக்குது, மீதி எல்லாமே மோசமாக இருக்கும்னு இந்த டீம், அதாவது காடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நைட்டுனா கும் இருட்டு, ஆனால் நிலா இருந்தது. ஸோ காடர்கள் டீமும் வேடர்கள் டீமும் அவங்கவுங்களோட ரெஸ்பெக்டிவ் ஐலாண்டு, இவங்க ஒரு தீவு, அதாவது குட் ஐலாண்டுக்கு ஒரு டீமும் சுமாரான ஐலாண்டுக்கு ஒரு டீமும் போயிட்டாங்க. இதில் வந்து வேடர்கள் அந்த டீம், அதாவது லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி டீமு, அவங்க வந்து அந்த அம்ஜத் கான், நந்தா இவங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த டீமு, அதில் வந்து அம்ஜத் கான் புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணார். அதாவது ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன வேலை பண்ணுவாங்க, அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக அமையும். அம்ஜத் கான் வந்து கைலி எடுத்துகிட்டு போயிருந்தார். ரெண்டு ட்ரெஸ் தான் ஒரு ஆள் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த பேக்கில் வச்சு, சர்வைவர் பேக்கில். அவர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாருன்னா கைலி எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது அங்கே பயங்கரமான குளிர், அங்கே நெருப்பு பற்ற வைக்க முடியல. ஏன்னா குட் ஐலாண்டில் உள்ளவங்களுக்கு நெருப்பு பற்ற வைக்கிற கருவி கிடையாது. அவங்க அதெல்லாம் அங்கே இருக்கும்னு நினச்சி போனால் அங்கே எதுவுமே இல்லை. அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு, எதுவுமே இல்லாமல் போச்சு. அவங்க இருட்டு வேறு, நைட்டு நிலா இருந்ததுனால ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த, ஏன்னா அந்த கப்பல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல உணவுப் பொருள், அதை வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பிஸ்கட் டிஸ்கட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து குளிர், பயங்கரமான குளிர் எல்லாருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அவங்க அப்படிங்கிறப்ப இவரோட அம்ஜத்கானோட கைலியை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அந்த கைலியை போத்திக்கிட்டு ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணி அந்த நைட்டு வந்து அவங்க எப்பட்றா இந்த இரவை கிடப்போம் அப்படிங்கிறது தான் மிக மிக ரொம்ப கடினமாக இருந்தது. அதே தான் அங்கே வேடர்கள்லேயும் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நெருப்பு பற்ற வைக்கிற கருவி இருந்ததுனால அவங்க வந்து புஷ்ட் அந்த இதை நெருப்பை பற்ற வச்சு அவங்க குளிர் காஞ்சாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது.
அதாவது குட் ஐலண்டில் இருந்தவங்க, அதாவது இந்த வேடர்கள் டீமு, அதில் வந்து லக்கி நாராயணன்லாம் நொந்து போயிட்டார். இதுக்கு எப்படி குட் ஐலண்ட் பேர் வச்சாங்க? எதுவுமே இல்லை, இங்கே நாங்கள் ஸ்டவ் இருக்கும் நெருப்பு இருக்கும்லாம் எதிர்பார்த்தோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு வெறுத்து போயிட்டார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடல் டீமில் வந்து அவங்களுக்கு நெருப்பு பற்ற வைக்கிற கருவி இருந்ததுனால அந்த லேடி கேஷ்க்கு வந்து கேம்ப் ஃபயரில் அனுபவம் இருந்திருக்கு. அவங்க சிங்கப்பூரில் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவங்களுக்குலாம் அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டாக பண்ணி அவங்க அந்த டீம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்ப் ஃபயரை ஏற்றி, ஏன்னா அவங்கள்ட்ட நெருப்பு பற்ற வைக்கிற கருவி இருந்ததுனால அவங்க இருக்கிற ஃபுட்டை வச்சு அவங்க வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக நைட்டை முடிச்சுட்டாங்க. விக்ராந்த் டீமு இந்த டீம்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பட்றா இந்த நைட்டை ஓட்ட போகிறோம், அந்த குளிரில் விடிஞ்சால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது வேடர்கள் டீமு. அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாங்க. சர்வைவர் தமிழ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து பிக்பாஸில் சண்டை மூட்டி விடுறதுக்கு எப்படி டாஸ்க் வைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ரெண்டாவது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையை. ஸோ இப்போ இவங்க வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எப்படி டென்ட்டு போடுறதுங்கிறதுக்காக இப்போ ட்ரை பண்ணுறாங்க. முதல்ல சாப்பாட்டுக்கு வழி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தில் ஏறி, அங்கே இளநி இருக்குது குட் ஐலண்டில், இளநியை மேலே ஏறி வெட்டி போட்டு எல்லாருக்கும் இளநி. ஸோ அதில் வந்து ஐஸ்வர்யா தான் ஏறினாங்க, பெசன்ட் நகர் ரவி, அம்ஜத்கான் தோல் மேலே ஏறி, ஐஸ்வர்யா சின்ன பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணு மேலே ஏறி இளநி வெட்டி போட்டுச்சு, எல்லோரும் இளநி குடித்தாங்க. ஸோ அவங்க மார்னிங் அப்படி போச்சு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க வந்து இவங்கள்ட்ட அரிசியும் தாளும் இருந்தது, அதனால் நம்ம விஜயலட்சுமி வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இவங்களோட மார்னிங் சூப்பராக போச்சு வேடர்கள் டீமில், அந்த மாதிரி அவங்களோட மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து இந்த மரங்கள்லாம் மேலே ஏறி டென்ட்டு போடுறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ பார்வதிக்கும் அம்ஜத் கானுக்கும் கருத்து வேறுபாடு அதில் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. பார்வதி ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, அவரும் விடமாட்டேங்கிறார், இந்த பொண்ணு விடமாட்டேங்குது, பயங்கரமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ண ஆரம்பித்து அது ரெண்டு பேருக்குள்ள ஒரு எனிமிட்டி மாதிரி வந்துருச்சு. நீ சொல்கிறத நான் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு ஒரு எதிரி மாதிரியே ரெண்டு பேரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செமையான ஒரு டாஸ்க்கு இப்போ வந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணணும் ஒரு டீமுக்கு, அதுலேருந்து ஒரு கேப்டனை சூஸ் பண்ணணும்ட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து கேப்டனை சூஸ் பண்ணுற டாஸ்க்கு ட்ரைபுக்கு, இந்த பக்கம் ஒரு கேப்டன் சூஸ் பண்ணணும், அந்த பக்கம் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டீம்லேயும் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்போ ஆரம்பிச்சது பிரச்சனை. பார்வதி வந்து ஐஸ்வர்யா வந்து நான் சொல்ல போகிறேன், அவங்க வந்து சூப்பராக கப்பலில் போய் ஏறி அவங்க சூப்பராக டாஸ்க் பண்ணாங்க, அவங்க தான் கேப்டன், அவங்க சொல்ல. அம்ஜத்கான் வந்து டாஸ்க் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் தான் டாஸ்க் பண்ண போகிறோம், மீதி நேரம்லாம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அப்போ வந்து அனுபவம் உள்ள பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் கேப்டனாக இருக்கணும், நான் நந்தாவை கேப்டனாக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, மாறி மாறி ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண, பார்வதி வந்து எல்லார்ட்டையும் போய் ஆர்கியூ பண்ண, அது ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையில் ஓடுது, பயங்கர பிரச்சனையில் ஓடுது. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வேறு யாராவது சொல்லிட்டாங்க போல் இருக்கு, பார்வதி பேசாத லாயக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னு. ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து நந்தாட்ட போய், நான் வந்து ஒரு தேங்காயை உடச்சி கொடுத்தேன் நீங்கள் குடிச்சிங்க, எப்படி நான் எதுவுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணலன்னு சொல்லலாம், நான் உடச்ச தேங்காய் நீங்கள் குடிச்சிங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே பேச ஆரம்பிக்க ஒரு மாதிரி கலையபரம் பயங்கர பரபர பரபரன்னு போயிட்டுருக்கு. அதாவது டீமில் உள்ளவங்களோட அக்செப்டன்ஸ் வேணும், அப்போ அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கோம், நம்ம ஒரு 5 விக்கெட் எடுக்கிறோம், இல்லை ஒரு செஞ்சுரி அடிக்கிறோம், இல்லை ஒரு 50 அடிக்கிறோம், அந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம ஒரு ஐடியா சொன்னால் கேட்பாங்க. நம்ம ஜூனியர் பிளேயராக இருந்தால் கூட ஒன்றுமே இல்லை, பேட்டிங்லேயும் டக்கு, போலிங்லேயும் ஒரு ஓவர் போட்டு 25 ரன் நம்ம போலிங்கில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ போய் நம்ம சொன்னால் இவனா கேட்பானா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது பார்வதியோட நிலைமை. கடைசியாக ஒரு ஆர்கியூமெண்ட் இப்படி முடிஞ்சுது. ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே முக்கியம், எனர்ஜி முக்கியம், நம்ம எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து சேலஞ்ச் ஜெயிக்க முடியும், நம்ம வந்து ரிவார்டு சேலஞ்சும் ஜெயிக்கணும், இம்யூனிட்டி சேலஞ்சும் ஜெயிக்கணும். வெறும் இங்கே வந்து டீமை லீட் பண்ணுறோம் பேசிகிட்டு இருக்கோன்னா அது பத்தாது, இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு அவங்க நியாயமான பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா தான் அந்த கப்பலில் போய் பயங்கர கஷ்டப்பட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க டீமுக்காக. ஸோ அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அவங்களோட பாயிண்ட்டு நியாயமாக இருந்தது. அம்ஜத்கான் சொல்கிற மாதிரி வெறும் உட்காந்துக்கிட்டே ஓட்ட முடியாது, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலஞ்சில் சிறப்பாக செயல்படுவாங்க. சில பேருக்கு நல்ல நீச்சல் வரும், சில பேருக்கு நீச்சல் வராது, அவங்க தரையில் உள்ள சேலஞ்சில்
சிறப்பாக செயல்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும். பட் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த தலைவர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முதல் நாளாக முடிச்சிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம்.